ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க. கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம விற்பனை செய்த ஒரு நல்ல நல்ல மாடுகள் படங்களை வந்து நம்ம இந்த பதிவில் வந்து பதிவிட்டுருக்குறோமுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நாளை விற்பனைக்கு வரக்கூடிய ஒரு கறவை மாட்டை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம ஒரு சின்ன தகவல் கொடுத்துருக்குறோமுங்க. அது முழுமையான தகவல் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு இரண்டு நாளில் வந்து நாங்கள் அந்த மாட்டை வந்து நல்லபடியாக பால் கறந்து பார்த்து எவ்வளோ பால் கறக்குது என்னென்னு பார்த்துட்டு நம்ம வந்து பதிவிடுறோமுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, பெண்கள் வயசானவர்கள் வந்து நம்ம ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறக்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு போடுங்கன்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டிருந்தீங்க. என்ன காரணம்னு பார்த்தா, அவங்களை நம்ம வீட்டில் வந்து இந்த வீடியோவை காமிச்சு நாங்களும் வந்து நாட்டு மாடுகள் நிறைய வாங்கணும், நாட்டு மாடுகள் வச்சு பால் கறக்கணும், பெண்கள் கறக்கிற மாதிரி வந்து நம்பிக்கை வர மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்கன்னு நிறைய கேட்டிருந்தீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பதிவுலேயே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம இந்த வீடியோ வந்து இணைச்சிருக்கிறோமுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, காங்கை மாடுகள் என்னென்ன தரத்தில் இருக்குது, நம்ம எந்தெந்த வந்து எந்தெந்த விதமாக வியாபாரம் செஞ்சிட்ருக்குறோம், எந்தெந்த விதமான மாடுகள் வந்து வியாபாரம் செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறது வந்து பதிவிட்டுருக்குறோமுங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து எங்களுக்கு வந்து மாடுகள் நீங்கள் வாங்கி அனுப்பும்போது பார்த்திங்கன்னா கயிறுகள், தெருவணி இந்த மாதிரி நல்ல தரமான கயிறுகள்லாம் வாங்கி கொடுங்கன்னு நிறைய கேட்குறீங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய வாங்கி நம்ம வண்டியிலேயே வந்து கொடுத்து விட்டுட்டுருக்குறோமுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு வண்டியில் வந்து கன்றுக்குட்டிகளாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு மூணு கன்றுக்குட்டிகள் மட்டும்தான் நம்ம ஏற்றுறோமுங்க. அதாவது டாடா ஏஸ் வண்டி வந்து கிலோமீட்டர் 12 ரூபாய்க்கு வர்றாங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துருக்குறது அசோக் லைலாண்ட் தோஸ்து வாங்கினோம்ங்க. இந்த வண்டி வந்து 14 ரூபாய்க்கு போகிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து 12 ரூபாய்க்கு வந்து எங்கள் சொந்த வண்டி அப்படிங்கிறங்காட்டி நம்ம வந்து ஒரு 12 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க. நிறைய வெளியூருக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்குறோமுங்க, வெளி மாவட்டத்துக்கு டெலிவரி கொடுத்துட்டுருக்குறோமுங்க. பாதுகாப்பான வாகன வசதிங்க, நல்ல ஓட்டுநர்கள், கூட ஒரு உதவியாளர் நம்ம வந்து அனுப்பிச்சி விட்றோமுங்க. கூட உதவி செய்கிறக்கு ஒரு ஆள் வந்து அனுப்பிச்சி விட்றோமுங்க. நம்ம இடத்துல வந்து மாடை இறக்கி கட்டி பால் மாடை இருந்தால் பால் கறந்து காமிச்சு கயிறுகள், தெருவணி இந்த மாதிரி தும்புகள் எல்லாம் நிறைய மாற்றி கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்ம வண்டி ஏற்றுனது உடனே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுத்து அந்த நம்ம நீங்கள் எந்த கால்நடை வாங்கியிருக்கீங்களோ அந்த கால்நடை வண்டியில் ஏற்றுனதுக்கப்புறம் அந்த வீடியோவிலேயே பார்த்திங்கன்னா கிலோமீட்டரையும் வந்து அந்த வீடியோவிலேயே காமிச்சிடுறோங்க. நம்ம வந்து கிலோமீட்டர் முறைப்படி வாடகை பேசி வண்டி அனுப்பிச்சிட்டுருக்குறங்காடி பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தால் ஒரு சிலர் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. நம்ம மேலே சந்தேகப்பட்டு கேட்கலைங்க, ஒரு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வண்டி ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவே ஒன்று போட்டு வண்டியினுடைய கிலோமீட்டர் கிட்ட வந்து நம்ம தெளிவாக கொண்டு வந்து காமிச்சிட்றோமுங்க. அந்த கிலோமீட்டர் வந்து நம்ம நீங்கள் மாடு வாங்கினவங்க யாராக இருந்தாலும் நம்ம நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாமுங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாடுகள் கன்றுகள் இறக்குனதுக்கப்புறம் அந்த நீங்கள் வந்து அந்த கிலோமீட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன வாடகையோ வந்து கிலோமீட்டருக்கு இந்த ரூபாய் இத்தனை ரூபாய் அப்படின்னு வந்து நம்ம பேசின மாதிரி நீங்கள் வந்து போட்டு கணக்கு போட்டு நீங்கள் வந்து வாடகையை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாமுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, பெண்கள் வந்து நாட்டு மாட்டில் பால் கறக்க முடியுமா, கால் அணைக்காத மாடாக இருந்தாலும் சரி கால் அணைக்கிற மாடாக இருந்தாலும் சரி நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து இந்த வீடியோ பதிலில் பார்க்குறீங்கன்னா, இது வந்து ஒரு 70 வயதான ஒரு வயசான அம்மா வந்து இப்போ பால் கறந்துட்டுருக்குறாங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா கால் அணைக்காமையே பால் கறந்துட்டுருக்குறாங்க. அவங்களால வந்து உட்காந்து கீழே உட்காந்து கறக்க முடியாத ஒரு காரணத்தினால ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டு கறந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மாடுகளை வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாராளமாக பழகிக்கலாமுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி மாடு தான் வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோமுங்க. சுழி சுத்தம் தெளிவாக பார்த்து கொடுத்துறோமுங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடு அப்படின்னாவே வந்து நிறைய பயந்துக்கிறாங்க. பொதுவாக நாட்டு மாடுனாவே பயந்துக்கிறாங்க. கலப்பின மாடுகள் கூட பழகி பழகி நம்மளும் வந்து நிறைய சோம்பேறித்தனமாக ஒரு மக்கள் வந்து ஆயிட்டோம் அப்படிங்கிறது ஒரு வருத்தமடைக்கூடிய செய்திங்க. நாட்டு மாடுகளும் நிறைய குணமான மாடுகள் இருக்குது. இந்த மாதிரி மாடுகள் தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். முன்கூட்டியே சொல்லி வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மாடு வந்து உங்களுக்கு வந்து தனிப்பதிவில் நம்ம அனுப்பிச்சு தனியாக வந்து ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம பதிவு உங்களுக்கு வந்து போட்டு விட்றோமுங்க. வேணுனாலும் நீங்கள் வந்து புக் பண்ணி இந்த மாதிரி மாடுகள் எடுத்துக்கலாமுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பால் கறந்ததுக்கப்புறம் மெதுவாக அவங்க வந்து பால் குண்டாவை வந்து கீழே வச்சுட்டு அவங்க உட்காந்துட்டு இருந்த பொருளை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மெதுவாக நகர்ந்து வர்றாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடு அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் மாடு வந்து அப்படியே சாதுவாக நின்றுருக்குதுங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணுங்கிறவங்க கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மாடுகள் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோமுங்க. இந்த வீடியோவில் இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா
இப்போ மாடு வந்து கலவர மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. இந்த மாடு வந்து நம்ம அடுத்ததாக வந்து விற்பனைக்கு வருதுங்க. இது வந்து ஒரு நாலு நாள் ஆன காலைக்கனோட வருதுங்க. நல்ல கறவித்திறன் வாய்ந்த மாடு, கால் அணைக்காமல் பால் கறக்கலாமுங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு விசேஷமான சிறப்பான ரொம்ப மிக மிக சாதுவான மாடுங்க. குழந்தைகள் வேணாலும் பால் கறந்துக்கலாங்க. இந்த மாடு வந்து என்ன விலை, என்ன பக்குவம், எத்தனை நாள் ஈத்து அப்படிங்கிறத நாங்கள் வந்து அடுத்த நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதிங்க, நாங்கள் ஒரு 3ஆம் தேதி தெளிவாக பதிவிடுறோமுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு நம்ம வியாபாரத்துக்கும் நம்ம நாட்டு மாடு வளர்ச்சிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கேஎஸ் கேட்டல் ஃபார்ம், திருப்பூர் மாவட்டம், பல்லடம், பொங்கலூருங்க. நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குதுங்க. தரமான மாடுகள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளாமங்க. நன்றி.